ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கடந்த ஒரு நாலு வீடியோல பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கும். கடந்த அஞ்சு நாளா வந்துட்டு செம்ம ஃபீவர். அப்புறம் ஏன் ப்ரோ வீடியோ போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடமையை டெய்லி கடமையை செஞ்சுதான் ஆகணும். இதுவே நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்னடா டல்லா பேசுறானேன்னு நினைச்சிடக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மெயினான மேட்ருக்குள்ள போயிடலாம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ தொடர் வந்துட்டு ரத்தாக போதுங்க. எதனால ப்ரோ, என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்திய பிளேயர்கள் வந்துட்டு கொஞ்சம் குரோனோ பயோபப்ல வந்துட்டு உடைச்சிருக்காங்க. கேப்டன் உள்பட வைஸ் கேப்டன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிளேயருக்கு வந்துட்டு கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்குங்க. ஆறு பிளேயருக்கு கொரோனா சிம்டம் இருக்கிறதுனால இன்னும் எத்தனை பிளேயருக்கு சிம்டம் இருக்குதுன்னு தெரியல. வர வெள்ளிக்கிழமை வந்துட்டு செகண்ட் போடியை நடக்க இருந்துச்சு. ஓகேவா, ஆறு பிளேயருக்கு கொரோனா சிம்டம் இருக்கிறதுனால குறிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே வந்துட்டு கொரோனா சிம்டம் ஏற்பட்டிருக்கு. செகண்ட் போடியை நடத்தலாமா வேணாமா, இல்ல இந்த ஓடிய சீரிஸே பேன் பண்ணிடலாமா என மிகப்பெரிய பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குங்க. பட் இன்னொரு தகவல் என்ன கிடைச்சிருக்குன்னா, நம்ம இந்திய டீம்ல திறமையான இளம் பிளேயர்கள் பெஞ்சில் இருக்காங்க, வாய்ப்பே கொடுக்கல அவங்களுக்கு. உதாரணம் சொல்ல போனா ஸ்ரேயஸ் ஐயர், சூரிய குமார் யாதவ், ருத்ராஜ் கேக்வாட், வெங்கடேஷ் ஐயர் கூட ஓபனர் பேட்ஸ்மேன், அவரை கொண்டு போய் அஞ்சாவது பிளேஸ்ல இறக்கி விடுறாங்க. சேம் டைம் இஷான் கிஷான் பட்டைய கிளப்புறாருங்க வார்ம் அப் மேட்ச்ல. இவங்களுக்குலாம் வந்துட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஓவரால் கோச் டிராவிட் அண்ட் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஆறு பிளேயருக்கு கொரோனா சிம்டம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அவங்கள அப்படியே வந்துட்டு தனிமைப்படுத்திட்டு இளம் பிளேயர்களை வச்சு ஓடிய சீரிஸ் நடத்தலாம் என்று பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்துட்டு இந்திய டீமோட பிளே பண்ண ஓகே பண்ணணும். ரீசன் கேட்டீங்கன்னா, இந்திய டீம்ல ஆறு பிளேயருக்கு கொரோனா சிம்டம்னா மீதி இருக்கிற பிளேயர்களுக்கும் கொரோனா அட்டாக் ஆயிருக்கு. இந்த ரீசனால் ஓடிய சீரிஸ் ரத்து பண்ணிடலாம் என சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்துட்டு இந்திய டீமோட பிளே பண்ண பயப்படுறாங்க. நமக்கு வந்து அப்டேட் படி ஒன்னு ரத்தாக போதுங்க ஓடிய சீரிஸ், அப்படி இல்லைனா இளம் பிளேயர்களை வச்சு மேனேஜ் பண்ண போறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓடிய சீரிஸ் வந்துட்டு நடக்குமா அல்லது பேன் ஆக தான் அதிகம் வாய்ப்பு இருக்கா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஓடிய சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.